அனைவரின் சார்பாக திருமதி பிரபா முரளி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து நார்மலா நடக்கிறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் ரேர் தான், சாதாரணமா கிடைக்கிறதில்ல. அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட். என்ன மாதிரி ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மனவியல் சம்பந்தமான ப்ராப்ளம்களை பார்க்கறாங்க. யார் இவங்க, என்ன பண்றாங்க, என்ன பேக்ரவுண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் பாயிண்டா வருது. ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது ரெக்கார்டும் ஆயிடும், இன்கேஸ் ஃபியூச்சர்ல அது பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இவங்க மிஸ்ஸஸ் பிரபா முரளி. இவங்க இதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் குவாலிஃபிகேஷன். இவங்க கவுன்சில் பண்றத டியூட்டி என்ன பண்றாங்கன்னா, சைக்காலஜி, ஹிப்னோதெராபிஸ்ட், சைக்கோதெராபிஸ்ட், கவுன்சலர், அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு. இவங்க சென்னை டி நகர்ல ஒரு நர்சிங் ஹோமுக்கு அங்கே சைக்காலஜிஸ்டா இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க தேஜாஸ் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சென்டரும் டிநகர்ல நடத்துறாங்க. ஸோ இவங்ககிட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தான்னா, பேசிக்கலா பார்த்தான்னா இங்க ரெண்டு, ஒரு இங்கிலீஷ்ல இங்க தமிழ்ல இருக்கு, மன உளைச்சல், பயமா, தூக்கமின்மையா, தாழ்வு மனப்பானையா. இது நிறைய பேருக்கு சஃபர் ஆற ஹெட்டிங். இது உளவியல் சார்ந்த மனநல ஆலோசனைகளுக்கு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய ஃபோன் நம்பர், சென்னையில் டி நகரில் இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, இப்போ கேள்விகள் கேட்கணுமோ, இதற்கு சம்பந்தமா கேள்விகள் கேட்கலாம். ஸோ கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அல்லது பயம், இதனால ஏற்படுகின்ற மன உளைச்சல், அதனால ஏற்படுகிற உளவியல் சிக்கலுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மன உளைச்சல்னா என்ன? இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நம்மால சக்சஸ்ஃபுல்லா செய்யணும், இல்லைன்னா சக்சஸ் இல்லையா, ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம், அந்த வேலை நம்ம நினைச்ச மாதிரி நிகழலை, அதன் காரணமாக நமக்கு ஒரு வருத்தமும் வேதனையும் வருது. ஏன்னா அதில் பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், நேர விரயம் ஆகியிருந்திருக்கலாம், நம்ம எதிர்காலத்தில் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு இருக்கோமோ அது நிகழாமல் போயிருந்திருக்கலாம். அப்போது இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம் மன உளைச்சல் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு செயலில் சக்சஸ் காமிக்க முடியலை அப்படின்னுட்டாலே மக்கள் உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதற்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க, அந்த ரிசல்ட் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னோடனேயே அதை பற்றிய நெகட்டிவ் தாட்ஸ், இது நல்லா நடந்திருக்கலாமே, இன்னும் பெட்டராக நடந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வேதனை நிறைந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள ஆழமாக வந்துக்கிட்டே இருக்கு.
இது அவங்களை தூங்க விடுறதில்லை, நிம்மதியா சாப்பிட விடுறதில்லை. அந்த நேர விரயம், பொருள் விரயம், இதை பத்தியே யோசனை செஞ்சு யோசனை செஞ்சு அவங்க தன் உடல் நலத்தை இழக்கிறாங்க. ஸோ மன உளைச்சல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எது நிகழுதோ அதை ஏற்றுக்க முடியல, நிகழ்ந்தது பாஸ்டா இருக்கு, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மனசு போகல, இது நிகழ்ந்திருக்க கூடாது அப்படிங்கிற அந்த முரண்பட்ட ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாத முரண்பட்ட ஒரு சூழ்நிலை மட்டும்தான் மன உளைச்சலுக்கு காரணமா இருக்கு. இந்த மன உளைச்சல் கவனிக்காத விடப்பட்டால் தூக்கம் போயிடுது, உடல் ஆரோக்கியம் போகுது, அடுத்து செய்ய வேண்டிய வேலையில சரியான மாதிரி கவனத்தை செலுத்தி செய்ய முடியறதில்லை. அதனால உறவு முறை சிக்கல் வருது. உறவு முறை சிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புறம் நம்ம எக்ஸ்டர்னல் லைஃப்ல ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய நஷ்டத்தை கொடுக்குது. ஸோ இந்த மன உளைச்சலை சூனர் ஆர் லேட்டர் நம்ம டீல் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். மன உளைச்சல் ஏற்படுவது ஏன், அதை தடுப்பது எப்படி? ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதால் யதார்த்தத்தை நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால், இது நடந்திருக்க கூடாது கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால, அடுத்து 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 நெகட்டிவ் எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், தூக்கம் இல்லாம போறது, அதனால வர்ற பயம், இப்படி எல்லாமுமா சேர்ந்து 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 அவங்களுக்கு தீவிர மனநல பாதிப்புக்கு உள்ளாயிடுறாங்க. ஸோ நிறைய பேஷண்ட் வரும்பொழுது என்னால ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் பல்கி பெருகி புற்றீசல் மாதிரி டெவலப் ஆயிட்டே இருக்கு, அது என்னை தூங்க விட மாட்டேங்குது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்தி 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 சொல்றாங்க. எங்க ஆரம்பிச்சாலுமே மைல்ட், மாடரேட், சிவியர் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல இந்த மாதிரி இது நடந்திருக்க கூடாது, எனக்கு ஏதாவது நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள அதீதமா இருக்கு. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சைக்காலஜிக்கலா நம்ம என்ன செய்யணும் நம்ம பயத்துக்கு ஆளாகும் பொழுது? இந்த பயத்தை கவனிக்காம விட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா உளைச்சலா போகுது. அதை பற்றிய கேள்விகளை இன்னைக்கு நம்ம வரவேற்கிறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற உளவியல் பிரச்சனைகள், சிக்கல்கள், இது பத்தி நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம், அது பத்திய பதில்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போ அது சம்பந்தமா கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லிடுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். மேடம் கிட்ட பேசுங்க. பார்த்திபன், வேலூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேம், என் மனைவிக்கு வந்து ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மனநல ப்ராப்ளம் இருக்கு. அந்த அந்த ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இருக்கு. இது சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து மென்டல் ஹெல்த் கேர்ல தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். பட்டு நான் அவங்க ஆக்சுவலாக டாக்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சக மனுஷன் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து மேக்சிமம் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி அவங்கள ஒரு சக மனுஷியை ட்ரீட் பண்ணி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன உறுதி. ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 months வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக மென்டல் ஹெல்த் கேர்லேயே வந்து இருந்தாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஃபுல்லிங் ஃபுல் வந்து அவங்களுக்கு மன உறுதியும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்ஸும் பண்ணி அவங்கள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக வச்சுருக்கேன். இருந்தாலே சில சமயங்களில் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, மறுபடியும் வந்து அவங்கள நார்மலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது வந்து ஸ்பெஷல் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் கேட்டேன்.
ஸ்கிசோஃபிரினியாங்கிறது மனச்சிதைவு நோய் அப்படின்னு அறியப்படுது. அவங்களுக்கு அதீத பயம், எதை பற்றியோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு சிந்தனை தீவிரமா இருந்திருக்கும். அது ஆரம்ப நிலையில கவனிக்கப்படாது விடப்பட்டதுனால அவங்களுக்கு அது தீவிரமாகி இருந்திருக்கு. நீங்க சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு கூட்டி வந்துட்டீங்க, டேப்லெட்ஸ்ல இப்ப இருக்காங்க. அதே நேரம் நம்ம அவங்க கிட்ட பிரியமா பேசலாம், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சப்போர்ட் சிஸ்டம் ஆகிய உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கவுன்சிலிங் வழங்க முடியும். அவங்களுக்கு வந்து டேப்லெட் எத்தனை மணிக்கு கொடுக்கணும், ராத்திரி சீக்கிரமாவே கொடுத்துடணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே. அந்த டேப்லெட்ஸ் நைட்டு சீக்கிரமா போட்டாதான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட ஆதரவா ஆதுரமா பேசுங்க, அவங்கள வேலையில கொஞ்சம் கொஞ்சமா பழக்குங்க. அவங்களுக்கு அந்த மாத்திரையின் தீவிரம், ஏன்னா அதீத எண்ண ஓட்டங்கள் அது பயம் சார்ந்ததா இருக்கும், அது ரொம்ப பேனிக், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கப்பட்டிருந்திருக்கும், அதை அவங்க தாங்க முடியல அப்படிங்கறதுனாலதான் இப்படி சிவியரா ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து அவங்கள ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அவங்களை வீட்டு வேலையில பழக்கலாம். அவங்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு பதிலா கொஞ்சம் மாத்திரைய கம்மியா கொடுத்து அவங்களுக்கு வேலைகளை, வீட்டு வேலைகளை இன்வால்வ் பண்ணி பழக்க முடியும். அதுக்கு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். இது எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே இடத்துலயே கொஞ்சம் டாக்டர்ஸ் இதுக்கு உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லியிருப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு கிடைச்சதாது? ஆமா மேம், இப்ப நான் வந்து அந்த மாதிரி அவங்கள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க எல்லா வேலையுமே செய்ய வச்சு, முதல்ல சர்வெண்ட் இருந்தாங்க அவங்களை எல்லாம் நிறுத்திட்டு கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ற அளவுக்கு வந்து அவங்கள நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, குட். அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு பார்வையிலே நான் எடுத்துட்டு போறதே இல்லை. அவங்கள வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே அவங்கள எடுத்துட்டு டாக்டரே வந்து சீஃப் டாக்டரே வந்து சான்ஸே இல்லை இந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேஸாவே எடுத்து அவங்க ஸ்டடி பண்ணாங்க. இவ்வளோ ரெக்கவரி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னுடைய அந்த டோட்டல் அவங்களுக்கு நான் கொடுத்த வந்து சப்போர்ட்ஸ் வந்து அவங்க எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபீட்பேக்காகவே கொடுத்தேன். நான் அந்த அளவுக்கு ஒரு இப்போ வந்து காலையில வந்து அவங்க எழுந்துக்கிறது, டிஃபன் செய்யறது, மதியம் சமையல் செய்யறது, சாமான் துளக்கிறது, இது துணி துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையிலுமே அவங்களுக்கு வந்து ஈடுபாடு ஏற்படுத்தி மேக்சிமம் கூட இருந்து பசங்க நான் எல்லாம் வந்து அது வந்து அவங்களுக்கு சுமையா இல்லாம அதை வந்து கூட இருந்து அவங்கள வந்து கமிட்டடாவே வச்சிருந்து சுமையாவும் இருக்கக்கூடாது, வேலையும் செய்யணும், எண்ண ஓட்டத்தை வந்து ஏதாவது ஒரு வேலையில பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சமநிலையில வச்சுக்கிறதுக்கு மேக்சிமம் நான் சப்போர்ட்டிவா எடுத்துட்டு போறேன். அதான் அதை தாண்டி சரி நீங்க இதை பத்தி கேள்விகள் அப்படின்ன உடனே இன்னும் நம்ம சப்போர்ட்டிவா நடக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் உங்ககிட்டயும் எதிர்பார்த்து கேட்டேன். அதாவது பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க, எவ்வளவு பேசுறாங்கன்னு பாருங்க. அவங்க பேசாம கொஞ்சம் கொஞ்சம் வித்ட்ரா இல்லையே இருப்பாங்க, சொன்னா செஞ்சிருப்பாங்க. அவங்கள நீங்க வேலைகள்ல ஈடுபடுத்தினது ஒரு நல்ல பாராட்டுதற்குரிய விஷயம். இது கண்டிப்பா செஞ்சாகணும். மனநல மாத்திரை எடுக்கிற எல்லா பேஷண்டையுமே அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு லெத்தார்ஜிக் கண்டென்ட் அந்த மாத்திரைகள்ல இருக்கும், அப்பதான் எண்ண ஓட்டத்தை கம்மி பண்ண முடியும்னு. நீங்க இவங்களை இவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுதற்குரிய விஷயம். கூடவே பேசி பாருங்க, டாக்டர்ஸ் கிட்ட அப்பப்போ அப்டேட் செக்அப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு மாற்று மருத்துவம், இப்ப ஒரு ஹோமியோபதி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு தகுந்த மாற்று மருத்துவ நிபுணரை பார்த்து, ஏன்னா அவங்க வந்து எல்லாமே உணர்வுகள் தானே. உங்க மனைவிக்கு அதீதமான சந்தேகங்கள் வந்திருக்கும், அதீத பயம் இருந்திருக்கும், அதனால அந்த எண்ண ஓட்டங்கள் அதீதத்துக்கு போனதுனால சிதைவு அப்படிங்கிற ஸ்கிசோஃபிரெனிக் கண்டிஷனுக்கு வந்திருப்பாங்க. இது எதன் காரணமா நிகழ்ந்தது, ஏன் இப்படி இவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஹெரிடிட்ரி ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்ல கண்டிப்பாக ஹோமியோபதிங்கிற மாற்று மருத்துவ முறையில இதுக்கு உங்களுக்கு பாதிக்கு பாதி நம்ம டேப்லெட்டை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க கொஞ்சம் கை கொண்டீங்கன்னா இவ்வளோ டேப்லெட்ல கூட இல்லாம அவங்களுடைய ரெக்கவரியை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்கிசோஃபிரெனிக் பேஷண்ட் கடைசி வரையிலும் ஸ்கிசோஃபிரெனிக்காவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்க.
நம்ம மாற்று மருத்துவர் அந்த மருத்துவர் மிக தகுந்த சரியானவரா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டுட்டு நம்ம மாத்திரையை நிறுத்திட வேண்டாம். ஆனா இவங்களுக்கான கவுன்சிலிங், அந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட போங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போங்க, பேச விடுங்க, மேடம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு ஹோமியோ டாக்டர்ஸ், அவங்க அதையும் பண்றாங்க. என்கிட்ட கேட்டா ஒரு சில ஹோமியோபதி நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா அங்க தகுந்த டாக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். வேலூர் மேம் கைட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க ஊர்ல யாரு பெஸ்ட் ஹோமியோபதின்னு பாருங்க. சோ அது அவருடைய மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கிறதன் மூலமாக அலோபதியை நிறுத்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஷண்டே வந்து நான் இப்ப நல்லா ஃபீல் பண்றேன், எனக்கு இந்த மாத்திரைகள் அலோபதியோடது கொஞ்சம் கம்மி பண்ணா பரவாயில்லன்னு அவங்களே பேச வருவாங்க. நம்ம கொஞ்சம் ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஹோமியோபதியில. நம்ம முதல்ல வந்து அவங்க 7 mg இருந்தது ரெஸ்பிரிடோன், அது வந்து இப்ப 4 mg அளவுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்ஸ் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தாங்க. மூணாவும் குறைச்சாங்க. மூணா குறைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்த உடனே இப்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 mg மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் தகுந்த கவுன்சிலிங்கோட ஹோமியோபதி, நல்ல ஒரு சிறந்த ஹோமியோபதி நிபுணரை நீங்க அணுகும் பொழுது, பிஹெச்எம்எஸ் எம்டி படிச்சிருப்பாங்க, அவங்களை அணுகும் பொழுது நம்ம இந்த மாத்திரையை இன்னும் கூட கம்மி பண்ணிக்க முடியும். பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த உணர்வினால அந்த மூளை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்றத ஐடென்டிஃபை பண்றதன் மூலமா உங்களுக்கு விடை கிடைக்கும். நானே வந்து மேம், நானே அவங்களோட வந்து பேசி பேசி அவங்களுக்கு வந்து இருக்கு, முதல்ல என் மேலேயே நம்பகத்தன்மை இல்லாம, என் மேல நம்பகத்தன்மை வர்றதுக்கு அவங்க இன்பேஷண்டா இருந்து அவுட் பேஷண்டா வந்து அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு முழுசா நம்புறதுக்கு. இப்ப ஃபுல் இன் ஃபுல் சரண்டர் ஆகி ஃபுல்லா இப்ப நான் எப்படி பேசுறேனோ அந்த மாதிரி பேசுற லெவலுக்கே அவங்கள எடுத்துட்டு வந்தேன். அவங்களை சும்மாவே வைக்க விடுறது இல்ல, நீ ஒண்ணுமே கிடையாது, இது வந்து ஒரு நீ அந்த மாதிரி மைண்ட்ல வந்து இது ஒரு மனவியாதினே நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்கள நான் டோட்டலாவே வந்து அவங்கள அந்த அந்த நிலையிலே வந்து வச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றதையும் நான் வந்து ஒரு அடுத்த இதுவா நான் பாக்குறேன். வேலூர்ல உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப நான் தேடுறேன் மேம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் தேடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது அந்த மாதிரி வேலூர்ல ஏதாவது பேர் என்னுடைய நம்பரை பாபுலால் சார் கிட்ட வாங்கிக்கோங்க. நான் வேலூர்ல உங்களுக்கு யார சந்திக்கணும்னு சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட லிங்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி உங்களை பாராட்டணும், ஏன்னா ஒரு ஸ்கிசோஃபிரெனியா பேஷண்ட்டுக்கு கூட இருக்கிறவங்க உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நாங்க நிறைய கொடுப்போம். நீங்க உங்க மனைவிய வழி நடத்தி சென்றிருக்க விதம், அவங்கள டீல் பண்ணிட்டு இருக்க விதம் கண்டிப்பா பாராட்டுக்குரியது சார். நீங்க ஏதாவது கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாம் வேலூர்ல இருக்கீங்க, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் நிறைய கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதையெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த்ல இல்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அதுக்கான விழிப்புணர்வு சங்கங்கள் எல்லாம் உண்டு, ஸ்கிசோஃபிரெனிக் பேஷண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். சரி மேம், சரி மேம், தேங்க் யூ, ரொம்ப நன்றி மேம். உங்க அவங்களுடைய கான்டாக்ட் போன் நம்பர் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. சரி சார். பார்த்திபன் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சார். ஓகே இல்லையா உங்களுக்கு? ஓகே ஓகே. சப்போஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு சரியா இல்லைனா கூட இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன், இந்த வீடியோ ரன் ரீரன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சரி சார், தேங்க் யூ சார். ஸோ நன்றி பார்த்திபன், ரொம்ப இவ்வளவு கிளியரா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மியூட் பண்றேன் உங்களை. மேடம் கேள்வி கேட்க விரும்புறவங்க சாந்தின்னு வந்திருக்காங்க. சாந்தி உங்களை நான் அன்மியூட் பண்றேன், எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க சாந்தி. அன்மியூட், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன். இங்க அறிவித்தூர் கோயில்ல இங்க இருக்கோங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒரு இப்ப டேப்லெட் ஒரு மன ரீதியா ஒரு 10-15 வருஷம் சாப்பிட்டுட்டே இருந்தா அப்பப்ப கொஞ்சம் டேப்லெட் வந்து விடுற மாதிரி இருக்குங்க. இந்த மனநல பாதிப்புக்கு இப்ப விட்டு விட்டு சாப்பிடுறதுனால
அது பழைய நிலைமை வந்து எப்படின்னா ஆக்ரோஷம், ஒரு படபடப்பு, வேகம் பேசுறதுல வேகம், பழைய தாட்டுங்கள் வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு. மாத்திரை ஆனா கண்டினியூ எடுத்துட்டு இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன தீர்வு என்ன நீங்க சொல்றது? மாத்திரை வந்து வேணுமா வேணாமா, ஒரு விஷயம் அதீதமா இருக்கா இல்லையா, இந்த முடிவு வந்து நீங்க தான் எடுக்கணும். நிறைய நேரங்கள்ல மாத்திரைய வந்து நம்ம ஒரு அடிக்ஷன் பண்ணும் நமக்கு, ஏன்னா எல்லாமே பிரெயின்ல வேலை பார்க்குது. இப்ப முன்ன ஒரு ஸ்கிசோஃப்ரெனிக் பேஷண்ட்டை பார்த்தோம், அவங்க மனைவின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரையை நிறுத்துற சொல்லி யாரும் ஆலோசனை லேஸ்ல கொடுத்துட மாட்டாங்க. ஆனா உங்களுடையது அதீத கோபம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் கோபம் வருதுன்னு நீங்க வந்து ஆலோசனை பண்ணிக்கலாம். ஒரு மாத்தி யோசிக்கிற காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்றத செய்யற மாத்தி யோசிக்கின்ற அந்த தெரப்பிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்க கவுன்சிலிங்க்கு போகலாம். நீங்களே சுய பரிசோதனையும் செய்துக்கலாம். நான் இந்த மாத்திரையை எடுக்கிறதுனால என் உடலுக்கு கேடுதான் வரப்போகுது, என் கோபம் எதனால் வருது, இந்த கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியிற கோபமா இருக்கா, இல்ல பிறருக்கு துன்பம் அளிக்கக்கூடிய கோபமா இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா நாளும் மாத்திரையை போட்டாதான் முடியுதா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னால மாத்திரை கம்மி பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு மாத்தி யோசிக்கிற விதத்திலேயே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விடை கிடைக்கும். உங்களுக்கு ஏன் கோபம் வருது, எந்த சூழ்நிலையில கோபம் வருது, யார் உங்களுக்கு கோபப்படுத்துறாங்க, இத நீங்க கொஞ்சம் ஒரு கைடட் கவுன்சிலிங் மெத்தட்ல அணுகலாம். கவுன்சிலிங் பண்ணதுங்க இருந்தாலுமே மாத்திரை வந்து இப்ப இந்த 15 வருஷத்துல அப்ப அடிக்கடி விட்டு விட்டு சாப்பிடுற மாதிரி வருதுங்களா? அப்புறம் கண்டிஷன் ஹை கண்டிஷன் மாதிரி ரொம்ப உயர்ந்து போற மாதிரி பவர் அதிகம் வந்து அப்படி அப்படியே குறைக்கிற மாதிரியே தான் வருது. ஆனா இப்ப லாஸ்ட் சமயம் இவ்வளவு நாள் இல்லாத லாஸ்டா இப்ப வந்து ஒரு 10 நாள் சாப்பிடல சரியா, அதனால இப்ப வந்து விளைவு மறுபடியும் வந்து பழைய வந்து ரொம்ப வருஷம் முன்ன அவங்க ஆழமா போட்டத இப்ப அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு நானு அப்படி ஆவேன் இப்படி ஆகுவேன், எனக்கு மாத்திரை கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டீங்க, தூங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்ப நான் மேல் மாத்திரையே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. உங்க கணவரா? இல்ல சன். அதுதான் நீங்க வந்து ஒரு தொழில் முறை ப்ரொஃபஷனல் கிட்ட, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட, இந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஆலோசகர்னு இருப்பாங்க, மனநல ஆலோசகர் சைக்காலஜிஸ்ட்னு இருப்பாங்க. மொத்தமா 10 நாளைக்கு நிறுத்த வேண்டாம், ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அவர் எதுக்காக கோபப்படுறாருன்னு பாருங்க, கோபத்துக்கு என்ன காரணம்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதை அழகா அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ இவர் வந்து எதுக்காக மாத்திரை எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்ப தெளிஞ்சிட்டாரா, வேலை செய்ய விரும்புறாரான்லாம் கேளுங்க. இல்லையா, நமக்கு எதுவுமே வந்து அன்றாட தொழிலுக்கு வந்துடணும், வேலை பார்க்க வந்துடணும். அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, உங்க ஊர்ல இருக்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. மாத்திரைய திடீர்னு நிறுத்தக்கூடாது, கிராஜுவலா தான் நிறுத்தி பார்க்கணும். கூடவே அவருக்கு கவுன்சிலிங், மாத்தி யோசிக்கிறது, மனம்னா என்ன, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவருக்கு விளக்கி சொல்ல 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 அவர் வந்து அவருடைய பிரச்சனையில இருந்து வெளியில வருவார். உங்களுக்குமே அங்க ஆலோசனைகள் வழங்கப்படும், உங்க பையனை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. மாத்திரையை திடீர்னு நிறுத்தக்கூடாது, மொத்தமா எனக்கு இது வேண்டான்னு பேஷண்ட் சொல்ற அளவு விட்டுறக்கூடாது, ஏன்னா அவள் இயல்பு வாழ்க்கையில எந்த அளவு உபயோகமா இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பழைய இது இல்ல இருந்தாலும் இப்ப வந்து மாத்திரையினாலதான் ஆனா கண்டினியூ சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரிதான் இருக்குங்களா, இல்ல எப்படி? இப்போ நீங்க சொல்றீங்க கவுன்சிலிங் மூலமா பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம், குறைக்கலாம். அந்த பேஷண்ட் வந்து வரணும், அவர் வந்து நான் வேலை பார்க்க விரும்புறேன், என் வீட்டுல எனக்கு மாத்திரை கொடுக்கறாங்க, இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வேலையில பார்த்தா. அதுதான், அப்ப மாத்திரை சாப்பிடுறதுனால வேலை பார்க்க போறாருன்னா மாத்திரையை நம்ம கொஞ்சமா கொடுத்து கவுன்சிலிங் நிறைய உதவி பண்ணும்.
75% சதவிகித கவுன்சிலிங், 25% மாத்திரை. அவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில காலையில எழுந்து குளிச்சு அன்றாட வேலைக்கு போறாரா, பொருள் ஈட்டுகிறாரா, சோ ஃபங்க்ஷனல் மோடுக்கு கொண்டு வந்துடணும். அவர் மாத்திரையை சாப்பிட மாட்டேன், வேலைக்கும் போக மாட்டேன், வம்பு மட்டும் பண்றாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு செக்அப் பண்ணிடுறது பெட்டரா இருக்கும். அது உங்க ஊர்ல இருக்கிற மனநல ஆலோசகர் கிட்ட நீங்க இத பத்தி கேட்டுக்கலாம். நீங்க எந்த ஊருங்க மேம்? நாங்க சென்னைங்க. சென்னை, ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி சாந்தி அவர்களே, உங்களை மீட் பண்றேன். வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க இவங்க வந்து மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அதுல பிரச்சனை இருக்கிறவங்க, பயம், தூக்கம் இல்லை, தாழ்வு மனப்பான்மை, இல்லாட்டின்னா உளவியல் சார்ந்த மனநல பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இங்கே கேட்கலாம். நான் இவங்க இது ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பிரேம், பிரேம் ஃப்ரம் சிதம்பரம் இஸ் எ ஸ்டூடெண்ட். பிரேம் வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் பிரேம். என்னோட க்வெஸ்சன் என்ன, நான் இப்போ ஸ்டூடெண்ட். நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் என்ன பண்ணா, நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஓகே இது வந்து நம்ம லெவலுக்கு இது இல்லை, ஆனா பண்ண முடியும், ஆனா நம்ம மனசு வந்து நம்மகிட்ட சொல்லு இது வந்து நம்ம லெவலுக்கு இல்லை, நீ அதை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இருக்கிற லெவல்லே கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்ம வச்சுக்க பாக்குது. நம்ம அதை மீறி செய்ய முடியல, அதுக்காக நம்ம எனர்ஜி கொடுக்க முடியல. ஸோ அந்த டைம்ல நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இது. நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களுக்கு அந்த விஷயம் போயிட்டு சாதிக்க முடியல, நம்மால முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருது, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டவுட் வருது. சோ ஹவ் டு ஓவர் கம் தட் ஃபியர் அப்படின்னு கேக்குறீங்க. சோ ஒரு விஷயம் இப்ப செய்யணும், அது என்ன விஷயம்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றீங்களா? எஸ் மேம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கூட ஒரு 5 பேர் குரூப்பில் இருப்பாங்க, நம்ம சார் வந்து கேட்பாங்க நீங்கள் யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நம்ம அப்போ ஃபார்வர்டாக போய் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க, மீன்ஸ் அந்த பயம்ன்றதுனால நம்ம ஃபார்வர்டாக போக மாட்டோம். நம்ம ஓகே பேக்லேயே இருப்போம், வேண்டாம் அப்படின்னு நம்ம தோணும். ஸோ அப்போ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணும்போது நம்மளுக்கான அந்த கான்டாக்ட் மிஸ் ஆகுது, அப்படி சொல்ல வரேன். அந்த ஸோ இப்போ உங்கள் விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பதில் சொல்றது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது, கம் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் சோ தட் அந்த அகாடமிக்ல நீங்க எப்படி பெஸ்ட்னு உங்களை ப்ரெசன்ட் பண்றதுக்கு. ஆனா நான் பேசினா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் தப்பா ஏதாவது பேசிடுவேனோ, ஸோ உங்களுக்கு வந்து டவுட் எங்க வருது, இந்த பயம் எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னா, நான் பண்ற செயலுக்கு மற்றவங்க பண்ற கிரிட்டிசிசத்தை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட். அப்படி ஆகுதா உங்களுக்கு? நீங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது நான் சரியான இங்கிலீஷ்ல பேசுவேனா, எனக்கு சரியா ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு வருதா உங்களுக்குள்ள? இல்ல, நான் அப்போ ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் மேம், நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவேன், அந்த வே ஆஃப் ஃப்ளூயன்ட்லாம் ஓகே. பட் அவங்க க்வெஸ்சன் கேட்டு நான் தப்பா பதில் சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இன்சல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு அதுதான், யூ ஆர் வொரிட் அபௌட் வாட் அதர்ஸ் வுட் திங்க் ஆஃப் யூ. எஸ் எஸ் எஸ், எக்ஸாக்ட். அவ்வளவுதான் இந்த விஷயம், அவ்வளவுதான். நீங்க சென்சிட்டிவ், இது வந்து கல்லூரி பருவத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிறது தான். நாட் எவ்ரி ஒன் வுட் கம் அக்ராஸ் திஸ் அண்ட் கோ அண்ட் பெர்ஃபார்ம். இதுக்கு நீங்க உங்களுக்கே ஒரு ஆலோசனை சொல்லிக்கணும். அந்த ஸ்டே அந்த அந்த இடத்துல நிக்கிறீங்க, நான் எந்த பதில் சொன்னாலும் அவர் எது சொன்னாலுமே அது என் வளர்ச்சிக்கானதா நான் பாத்துக்க முடியும்னு ஒரு முடிவெடுங்க. எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து பெஸ்டா தான் பண்ணணும்னு இல்லை, விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நான் சந்திக்க தயார் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, அது ஒரு தைரியத்தை கொடுக்கும்.
நம்ம வந்து சூழ்நிலையை தான் சமாளிக்கணும். இதுக்கு வந்து எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு எந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம், நான் பயம் கலந்தவன்ற எந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். அதனால வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம கையில ஆப்ஷன் என்ன இருக்கு, அங்க ப்ரொஃபஸர் இருக்காங்க, நம்ம போய் நம்மளோட ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் ஒரு பதில சொல்றேன், அது சரியாக இருந்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தவறாக இருந்தா என்னுடைய ஆசிரியர் என்னை திருத்துவார். இத பத்தி சக மாணவர்களோ சக ப்ரொஃபஸர்ஸோ என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த விளைவை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஆப்ஷன் என்ன, ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விளைவை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். தெரிஞ்ச வரையில சொல்லுங்க, சரியா இருந்தா பாராட்டு, தவறா இருந்தா அங்க நமக்கு நீங்க சரியா பண்ணல, இது சரிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் இயர் பீரியட்லதான் நமக்கு இது சொல்லப்படும், அது நமக்கு ரொம்ப அவசியம், அப்பதான் நம்ம முன்னேற முடியும். ஸோ உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு வருது, அதை வந்து செயல்படுத்திருங்க. பர்ஃபார்மன்ஸ் நான் சரியா பண்ணுவேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது, அதை செயலா பரிச்சை பண்ணி பாத்துருங்க. பேக் அவுட் பின்னாடி போகாதீங்க, அதை வந்து புற உலகத்துல செயலா மாத்திடுங்க. இல்லைன்னா அந்த ஹால்ல விட்டு வெளில வந்த உடனேயே நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், நம்ம இன்னும் கூட இதை செஞ்சிருக்கலாம், எனக்கு அந்த ஆன்சர் தெரியும், இது பாருங்க ரெக்ரெட் ஆயிடும். ரெக்ரெட்னா வருத்தம், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லலை, நான் வருத்தப்பட்டுட்டேன். அப்ப என்ன நம்ம கையில இருக்குது, செயல் மட்டும்தான். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில ஃபியர் வரும்பொழுது, என்னால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வரும்பொழுது, எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு பிரீத் இன், ஹோல்ட் ஃபார் 5 minutes, பிரீத் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஒரு பயம் மாதிரி உங்களுக்கு வருது, அப்போ நல்லா மூச்சு இழுத்து ஒரு 8 count மூச்சை ஹோல்டு பண்ணுங்க, 8 count மூச்சை வெளியில விடுங்க, 8 count. அப்போ 8 8 8 அந்த பிரீதிங் நீங்க செய்யும் பொழுதே நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இப்ப கையில இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர், அது சரியோ தவறோ உங்களுக்கான பார்ட்டிசிபேஷன், உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க இழக்க கூடாது. அது சரியா இருந்தா பாராட்டு கிடைக்கும், தவறாக இருந்தா யார் கண்டிக்க போறாங்க, நம்ம ஆசிரியர்கள் தானே, நம்ம சக மாணாக்கர்கள் தானே, அப்ப அது நமக்கு நல்லது தானே செய்யும். அட்லீஸ்ட் யூ டுக் த சான்ஸ், ஸோ இட் வோன்ட் யூ வோன்ட் எண்ட் அப் வித் ரெக்ரெட். ஸோ அது வந்து எதிர்காலத்துல அதை பத்தியே யோசிச்சு 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 மன உளைச்சலா மாறாம இருக்கும். எப்பொழுதுமே தோணினத சரியா இருக்கோ தவறா இருக்கோ தைரியத்தோட செயல்படுத்திடுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த சென்சிட்டிவ் விஷயத்துல இருந்து வெளியில வந்துருங்க. வர்ற அந்த பயத்தையோ அந்த விஷயத்தையோ இன்னும் பெட்டரா எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், ஓகே. நெவர் மிஸ் சான்சஸ், டேக் சான்சஸ் இன் லைஃப், சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டசன்ட் கம் சீப். ஓகே, தேங்க் யூ சோ மச். ஓகே பிரேம், நன்றி. தேங்க் யூ சார், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் காதர் இப்ராஹிம், அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். காதர் நீங்க பேசலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நான் காதர் இப்ராஹிம் பேசுறேன். மேடம் நான் வந்து விளங்குதுல்ல, பேசுங்க பேசுங்க, மலேசியால இருந்து பேசுறீங்க, பேசுங்க. மேடம் நான் வந்து எப்படின்னா வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த டிப்ரெஷனுக்குள்ள மாத்திரை நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ ஐயாவுடைய அந்த யூடியூப் இதெல்லாம் கேட்ட உடனே வந்து நான் வந்து ஸோ நம்ம வந்து மனசில் தான் வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மாத்திரையை டப்புன்னு விட்டுட்டேன். ஒரே ஒரு மாத்திரை தான் போடுவேன் நைட்டில் இந்த டிப்ரெஷனுக்கு, மாத்திரையே விட்டுட்டேன். விட்டுட்டாலும் வந்து ஆனால் என்னால் தூங்க முடியுது. ஒரு ரெண்டு மூணா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒரு மாதிரியா ரொம்ப விரக்தியாக மனசில் சந்தோஷமே இல்லாத மாதிரி. அப்புறம் வந்து அடிக்கடி இந்த ஐயாவுடைய பேச்சு இதெல்லாம் கேட்க நான் வந்து எதையுமே மனசில் வந்து எதையும் ஏற்றிக்கிறது இல்லை. புறத்தில் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கவனமாக இருக்கிறது. ஸோ நான் வந்து நம்ம தூங்குறது கூட வந்து புறத்தில் உள்ள வேலை தான் அப்படிங்கிற ஒரு நினைவை நினச்சிக்கிட்டு நான் அப்படியே தூங்கிறது. இதனால் வந்து மாத்திரை விட்டதுனால எது எனக்கு வந்து ஒரு பின்விளைவு உடல் ரீதியாக எதுவும் இருக்குமா அப்படிங்கிற நான் உங்களுக்கு கேட்குறேன்.
தூக்கம் வராததுக்காக தான் நீங்க மருத்துவரை பார்த்தீங்க, அவங்க மாத்திரை கொடுத்தாங்க உங்களுக்கு மனசோர்வுன்னு ஐடென்டிஃபை பண்ணி, இப்ப அதை விட்ட பிறகு நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. தூங்குறேன் மேடம். அப்புறம் வேற என்ன, அவ்வளவு தானே சந்தோஷம், நீங்க குணமாயிட்டீங்க. இல்ல மேடம், என்னண்டா வந்து நான் சாப்பிடுற மாத்திரை வந்து இந்த லூவாக்ஸ் சொல்லுவாங்க, லூவாக்ஸ் லூவாக்ஸ் அப்படின்னு அந்த மாத்திரை தான் வந்து. ஆனா அது வந்து தூக்கம் மனசை இது பண்றக்கூடிய கொஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய மாத்திரை தான், அதை விட தூக்கத்துக்குள்ள மாத்திரை மாதிரி கிடையாது அது. இப்போ உங்க மனசு என்ன உங்களுக்கு சொல்லுது, என்ன வருத்தம் இருக்கு, அந்த மாத்திரை நிறுத்தினதால மனம் என்ன பாதிப்புக்கு உள்ளாகுது? ஒரு பாதிப்பும் இல்ல, எந்த பாதிப்பும் எந்த ஒரு இதுவும் இல்ல, வேலை செய்யலாம் நல்லா, எல்லாமே எப்போதும் போல கடையில இருந்து வியாபாரம் பாக்குறோம், எல்லாமே செய்யறோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, எப்போதும் போல நார்மலாவே இருந்துகிட்டு இருக்கிறோம். இதனால வேற உடம்பு தான் வலியா இருந்துச்சு, அதோட வித்ராவல் எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் வந்து நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். அந்த மாத்திரையை வந்து நம்ம விட்ரா பண்ணையில வந்து உடனே வந்து நம்ம விட்ரா பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி உடம்புலாம் வலிக்கும் அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து இதுல பார்த்து சொன்னாரு. அந்த மாத்திரையுடைய இதை பத்தி அந்த கூகுள்ல பார்த்து அவர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு. அதே மாதிரி உடம்புலாம் கொஞ்சம் வலியா தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தேவலை, வலி தேவலை, ஆனா இருந்தால் நான் மாத்திரை சாப்பிட்றது இல்லை, ஆனா அண்டங்கிறவினால நல்லபடியா தூங்குறோம், நல்லா எல்லாம் நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு மன வருத்தங்கள் இல்ல, அன்றாட வாழ்க்கைய நீங்க ஆரோக்கியமா செய்துட்டு வர்றீங்க, உடலியல் உறவு முறை சிக்கல்கள் உங்களுக்கு இல்ல, தூக்கம் நல்லா வருது. ஏன்னா தூக்கம் வராதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இல்லைன்னா மன பிரச்சனைகளினால அன்றாட வேலையை செய்ய முடியாது, அதுவும் நீங்க ஆரோக்கியமா செய்யறீங்க. அப்ப எல்லாமே நீங்க குணமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு மனம் எப்படி இயங்குறதுங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, விளங்காத்தனமா வந்து எல்லாத்தையுமே மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டு மனசுலயே நம்ம போராடிட்டு இருக்கிறோம், மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு மனசுல எதுவுமே எல்லாத்தையும் அந்த அட்டன் டைத்துல எல்லாத்தையும் வீசிட்டு தூக்கி எறிஞ்சாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, மனசுலயே எதையுமே கொண்டு வர்றது கிடையாது. ஒன்லி புற வேலை, புற வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம மனசை நம்ம பாவச்சுக்கிறது. மற்றபடி மனசை நம்ம மனசை இது பண்றதுக்கு மனசை நம்ம எதுவுமே செய்யறது இல்லை, அது அப்படியே விட்டாச்சு மேடம். ஸோ இப்போ அதுல இருந்து நல்லபடியா இருக்கு. நீங்க குணமாயிட்டீங்க, நீங்க வந்து அந்த அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வியலா மாத்திக்கிட்டதுனால அது உங்க மன சிக்கல்களை சேர்ந்து வச்சிருந்த பெரிய டேம் மாதிரி இருந்ததை ரிலீஸ் பண்ணி விட்டுடுச்சு, குணமாயிட்டீங்க. இந்த உடல் வலி அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பிசிக்கலா நீங்க ஆக்டிவா இருங்க, வாக்கிங் போங்க, சூரிய வெளிச்சத்துல உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க, விட்டமின் டி, மெக்னீசியம் சத்துன்னு சொல்லுவோம், மெக்னீசியம் சத்து எந்த உணவுல ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்க. என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன், பப்ளிக்கா பொதுவெளியில சொன்னா நிறைய பேர் சாப்பிட்டா அது சரியாகாது. பொதுவில மெக்னீசியம், ஜிங்க், மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் ஒரு சில விட்டமின்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க எடுத்துக்க எடுத்துக்க இந்த உடல் வலியும் உங்களுக்கு போகும். சூரிய வெளிச்சம் உடல்ல ரொம்ப படணும். பிசிக்கலா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்சர்சைஸ் வொர்க் அவுட்ஸ் பண்ணுங்க, இந்த பிசிக்கல் பெயின் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம், நான் இப்படி உங்களுக்கு மெசேஜ் பண்றது, நம்பர் பாருங்க ஸ்கிரீன்ல. ஓகே, புரோகிராம்ல இருங்க, அவங்க ஒரு ஸ்கிரீன் போடுவாங்க, நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் எந்த இது வந்து கவுண்டர் டாப்ல வாங்க முடியும். இப்ராஹிம் ஸ்கிரீன்ல தெரியுதா நம்பரு? 99 இப்ராஹிம் தெரியுதுல நம்பரு? தெரியுது தெரியுது. நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, அடுத்த ஸ்கிரீனுக்கு போலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க.
not particularly drawing. அவருக்கு ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே சார், இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் மாரின்னு வந்திருக்காங்க. மாரி உங்களை அன்மியூட் பண்றேன். மாரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க, ரெக்கார்ட் பண்ணிடலாம். வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சென்னையில இருந்து பேசுறீங்க, பேசுங்க பேசுங்க. வணக்கம் மாரி, சொல்லுங்க சார். குட் ஈவினிங் மேம். இந்த பொறுப்புணர்வு எடுக்கணும் மேடம். நம்ம இப்போ ஒரு செயல், இப்ப நம்ம செய்ய புறத்துல ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப அந்த இப்ப வந்து நான் ஒரு என்ன இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செயல் செய்ய போறேன்னா அது வந்து அன்கான்சியஸாவே என்னோட மைண்ட் வந்து செஞ்சு முடிஞ்சிருது மேடம். அது நான் செஞ்சு முடிச்ச பிறகு தான் என்னால ஃபீல் பண்ண முடியுது இவ்வளவு நேரம் கான்சியஸா நம்மளால பண்ண முடியல. அந்த மாதிரி சில சமயங்கள் இதாகுது மேடம். நம்ம அவுட் சைட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் சில சமயம் நம்மளால மைண்டே அதை இது பண்ணிருது மேடம், டேக் ஓவர் பண்ணி அதே பண்ணி முடிச்சிருது மேடம். ஆட்டோமேட்டிக்கலா நம்மளோட கான்சியஸ் இல்லாமையே பண்ணிருது மேடம். சரி, செயல் சக்சஸா இருக்கா, சரியா இருக்கா, என்ன மேடம் புரியல மேடம். அது கொஞ்சம் இது மேடம், ஃபுட் வந்து கொஞ்சம் இது ஃபுட் சாப்பிடுறது அந்த மாதிரி சில சில ஆக்டிவிட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். அது நம்ம கான்சியஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அன்கான்சியஸா அப்படியே போயிருது மேடம். அது இதா இருக்குது மேடம். நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு அந்த செயல் முடிச்ச பிறகு தான் தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம நம்ம இதுல இல்ல, மைண்ட் தான் எல்லாமே பண்ணிருக்கு. அந்த மாதிரி அந்த பழைய ரொட்டீன் ஒர்க் பண்ணணும் மேடம், ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச மாதிரி தெரியுது மேடம். அது எப்படி மேடம் சேஞ்ச் பண்றது? நீங்க வந்து ஒரு செயல் செய்றீங்க, இது எப்படின்னா பைக்ல ஏறி உட்காந்துறோம். ஆமா மேடம், நம்ம வந்து ரொம்ப யோசனை பண்ணி ரோட பாக்குறோமோ இல்லையோ, ஆபீஸ்ல இருந்து பைக்ல ஏறி உட்காந்து வீட்டுல போய் சேர்ந்துறோம். மனசு எங்கயோ அலப்பாஞ்சிட்டு இருக்கு. இதுவே உங்களுக்கு ஆபீஸ் வேலை பாக்குறப்பவும் நிகழுது, சாப்பிடுறப்பவும் நிகழுது, நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிகழுதுன்னு சொல்றீங்க. ஆமா மேடம், கண்டிப்பா மேம். சரி, இதனால அந்த செயலின் விளைவுல என்ன பாதிப்பு இருந்திருக்கு மேடம்? இப்போ வந்து ஃபுட் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணி வேண்டாம் அந்த மாதிரி இது பண்ணா நம்மளை அறியாமே அந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் அவங்க அப்படி அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளும் தெரியாம அறியாம நம்மளே மறந்து சாப்பிட வேண்டிய இதா இருக்குது மேடம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் சரி சாப்பிட கூடாது அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் அவங்க கூப்பிடும்போது இது பண்ணும்போது நம்மளே மறந்து இது பண்ற மாதிரி இதா இருக்குது மேடம். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வெஜிடேரியனா மாறணும்னு நினைக்கிறீங்க. ஆமா மேடம், கூப்பிடும் பொழுது நீங்க எடுத்த முடிவை மறந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டுறீங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். அதனால உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருதா, வயித்துக்கு ஒத்துக்காம போதா? அது ஒத்துக்காம இல்ல மேடம், அது வந்து கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் இஷ்யூ நல்லா இல்ல அந்த மாதிரி தெரியுது மேடம். ஹெல்த் இஷ்யூ நல்லா இல்ல அந்த மாதிரி தெரியுது மேடம். அது நானும் ஒரு 2 months 3 months அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 1 week என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது மேடம். அப்புறம் 1 week கழிச்சு அந்த மாதிரி இப்படியே நடந்துருது மேடம். இதே மாதிரி இப்படி நடந்துருது மேடம். இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் நம்மள கட்டுப்படுத்திக்க வேண்டாம். ஒரு முடிவுக்கு வந்துருங்க, சாப்பிட்டதை மாத்த முடியாது இல்லையா? ஆமா மேடம், கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிடாம இருக்கலாம், கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கலாம் பாருங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படினா, ஆபீஸ் வேலையோ ரோட்ல டிராவல் பண்ணும் பொழுதோ எல்லா நேரமும் மறந்து மறந்து நீங்க செயல்பட முடியாது. ஆமா மேம், கண்டிப்பா மேம். சரி மேம், அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. நீங்க ஸ்டூடண்டா வர்க் பண்றீங்களா, எப்படி வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வர்க் பண்ணிட்டு இப்போ லீவுல தான் மேம் இருக்கேன். இப்போ லீவுல தான் இருக்கறேன், ம் பிரச்சனை இல்ல மேடம். இப்போ நம்ம அவுட் சைட்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா மேடம், இப்ப நம்ம அவுட் சைட்ல நம்ம ஃபுல்லா 100% நம்மளால இது பண்ண முடியுமா மேடம்? சில சமயம் இந்த மாதிரி அன்கான்சியஸா போறோம்ல மேடம், முழுசா நம்மளோட இது பண்ணி மைண்ட் இல்லாம நம்மளே இது பண்ண முடியுமா மேடம்? புத்திய மட்டும் யூஸ் பண்ணி இது பண்ண முடியுமான்னு கேக்குறேன் மேடம். அன்கான்சியஸா போறதுன்னா மயக்கம் வந்து விழறதுன்னு அர்த்தம். விழிப்புணர்வு செய்யணும், விழிப்புணர்வு இல்லாம நான் செயல்படுறேன் நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா மேடம், விழிப்புணர்வோட ஒரு செயல் சொல்றோம், சொல்லும் செய்யும் பொழுது அது எப்படி செய்யணும்னு நீங்களே ஒரு ஒரு பிளான் இருக்கும்.
அதைப்படி செய்யணும். அது விழிப்பா செய்யறோமோ விழிப்புணர்வு இல்லாம செய்யறோமோ கான்சியஸ் மைண்டா இந்த ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு செயல் கரெக்டா செய்றீங்களா, உங்க சப்ஆர்டினேட்ஸுக்கோ உங்க மேனேஜருக்கோ அது எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கா அதை பாருங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். புத்திபூர்வமா செயல்படுங்க அப்படின்னா புத்திபூர்வமா அணுகினா மட்டும்தான் ஒரு செயலை கரெக்டா நம்ம செய்ய முடியும். சோ இந்த கான்சியஸா இருக்கிறது அவேர்னஸோட செய்யறது இந்த டேர்ம்ஸ் குழப்பிக்காம ஆபீஸ்ல இருந்து பைக்ல உட்காருறீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இந்த நிமிஷத்துல இருக்கணும். கான்சியஸ்னஸ் போகுது போகுதுன்னு நீங்க சொல்ல வர்றது வந்து கற்பனையில கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஓ சரிங்க மேடம், சரிங்க மேடம். இல்ல நீங்க அதை தானே சொல்ல வரீங்க? கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்க பிரச்சனை என்னங்கிறது கான்சியஸா என்னால செய்ய முடியல அப்படிங்கறீங்க. சரிங்க மேம், எஸ் சார். சோ கொஞ்சம் கற்பனையில மிதந்து போயிடாம நான் தான் பைக்ல உட்கார்ந்திருக்கேன், நான் தான் வண்டி ஓட்டணும், இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடும், எனக்கு ஆகும் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன், அப்ப ரெண்டு பேருக்கும் பாதிப்பு. நான் வண்டி ஓட்டுற, வண்டி ஓட்டுறதுல என் கவனம் வேணும் அப்படின்னு கவனத்தை கொஞ்சம் பிரசன்ட்க்கு கொண்டு வாங்க. மனசு ஒண்ணு பாஸ்ட்க்கு போகுது இல்ல ஃபியூச்சருக்கு போகுது. சரிங்க மேம், சரிங்க மேம். இல்லையா அதுதான் உங்களுக்கு நிகழுது. ஹோட்டல்ல நுழையும் பொழுதே நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தோணிடணும், நான் நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தேன். அது மேல ஆசை, அது மீறி ஆசை வருதுன்னா சாப்பிட்டுடுங்க, தப்பில்ல. சரிங்க மேம், சரிங்க மேம். இல்லையா கம்மியா எடுத்துக்க முடியும். எதையும் கொஞ்சம் இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் விட்டுட்டு இந்த வேலையை நான் சரியா செய்யணும். நான் ரொம்ப கற்பனையில போறேன், கற்பனையில போகாம நான் தெளிவா இருந்து செய்யணும்னு நினைக்க ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்காவே தெளிவா தான் செய்வீங்க. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். தேங்க் யூ மேம், தேங்க் யூ so much மேம். ஓகே, தேங்க் யூ மாரி, உங்களை மீட் பண்றேன், நன்றி. இப்ராஹிம் பேசிட்டே இருக்கும்போது கட் ஆச்சு, அவங்க திரும்பி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். இப்ராஹிம் உங்களுடைய கேள்விகளை முடிச்சுக்கங்க. இப்ராஹிம் மீட் பண்ணிருக்கேன் உங்களை, இப்ராஹிம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. நீங்க மேடம்கிட்ட பேசுங்க. மேடம் நான் நம்பர் நோட் பண்ணிட்டேன், நான் அப்புறமா நாளைக்கு கால் பண்ணவா, அப்புறமா கால் பண்ணலாமா? நாளைக்கு கால் பண்ணுங்க சார். நாளைக்கு மெக்னீசியம் அப்படிங்கறது எல்லாருமே கூட நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் டி, மெக்னீசியம் டேப்லெட்ஸ் எல்லாம் ஆன் கவுண்டர் கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்ஸ்ல. அது நீங்க வந்து ஒரு எப்பெல்லாம் ஒரு மனநல மாத்திரைகளை எடுத்தவங்களோ எடுத்துட்டு இருக்கவங்களோ மெக்னீசியம் டேப்லெட்ஸை எடுக்க 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 உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் டேப்லெட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போக மாட்டோம். எப்படி மென்டல் ஹெல்த்? இப்போ ஒரு டேப்லெட் இப்ப நீங்க வந்து குணமாயிட்டீங்க, ஓகே, ஆனா மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு பொதுவிலேயே ஆரோக்கியமான மனிதர்கள் மெக்னீசியம் சத்து உள்ள அந்த டேப்லெட்ஸை எடுப்பாங்க. அது பரிந்துரைக்கிறோம் மனநல நோயாளிகளுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பேசினாங்க, ஸ்கிசோஃப்ரெனிக் பேஷண்ட், அவங்க கனவு. இப்ப அவங்களுக்கெல்லாம் மெக்னீசியம் சத்துள்ள டேப்லெட்ஸ் கொடுக்கறதுனால மனநல மாத்திரைகளுடைய அளவு காலப்போக்குல அதிகரிக்காம ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் உண்டு. இது உங்க மனநல மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட் யார் மாத்திரை எழுதி கொடுத்தாரோ அவரே உங்களுக்கு சொல்லுவார். இல்லாட்டா நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நம்பர் கொடுக்கறேன், நீங்க அதை பார்க்கலாம். அவர் கால் எடுப்பாரு, ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு கூட, கன்சல்டேஷன் வேணா, அவர் சொல்லுவார் இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஓகே. நான் கூட வந்து நான் சாப்பிட்ட மாத்திரையை கூட அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பி அவர்கிட்ட விவரம் கேட்கலாம்ல, அந்த மாத்திரையினுடைய இது அந்த. அது என்கிட்ட கால் பண்ணுங்க, நான் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு கூட அந்த மாத்திரையை நான் அனுப்பி வைக்கிறேன் மேடம், அந்த ஃபோட்டோ, அந்த மாத்திரையோட இது, அந்த கெமிக்கல் பேர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க, எஸ் சார். ஓகே இப்ராஹிம், நீங்கள் அனுப்புங்க இன்னைக்கு. ஓகே, ஓகே மேடம், ஓகே மேடம், ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டேன், நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்புறம். ஓகே, வாட்ஸ்அப்பில் இது பண்ணி. ஓகே, நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஓகே உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் பிரேம் பிரேம் ஃப்ரம் சேலம் அன்மியூட் பண்றேன் பிரேம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க பேசுங்க எஸ் பிரேம் யூ ஆர் ஆன்லைன் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க எனக்கு கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க பிரேம் நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம் மேடம் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நான் நிறைய பிரேம் உங்க வாய்ஸ் கேட்கல கட் ஆகுது ஹலோ சொல்லுங்க பேசுங்க பேசுங்க அனுபவங்கள் இந்த ஏஜ்ல நிறைய கிடைச்சிருக்குங்க மேடம் அந்த அனுபவத்துல இருந்து புரிஞ்சிட்டு என்னைய மீட் அவுட் பண்ணி வெளியில வர வரதுக்கு வந்து எப்படி பண்றது இந்த அறிவுங்கிற அறிவு அறிவை யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு பயம் பயம் மாதிரி வருது எப்போ என்னடா இது இழந்ததை வந்து மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு ஹலோ சொல்லுங்க ஹலோ அந்த மாதிரி நினைவுபடுத்திக்கிட்டே தான் மேடம் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம கிடைச்சி ஒரு தீர்வு கிடைக்காம போயிடாதா பர்சனல் என்னோட நாங்க மெடிக்கல் இருப்பா இருக்கு சரி அப்போ டே ஃபுல்லும் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் தானே ஆமா அனுபவங்கள் நிறைய இருக்கு நீங்க சொந்தமா தொழில் தொடங்க விரும்புறீங்களா சொந்தமா தொழில் தொடங்கணும்னு அந்த ஆர்வம் இருக்குங்க மேடம் அந்த அந்த ஆர்வம் இருக்கு பட் பிளானிங்ன்றது ஒன்றும் இப்போ அதாவது நிறைய ஒர்க்கு நான் வேலைகள் செய்யதான் தெரியுதோ அந்த இல்லைங்க மேடம் அதாவது சொந்தமா தொழில் பண்ணணும்ன்ற ஆர்வம் மட்டும்தான் மேடம் இருக்கு அவ்வளோ இருக்கு ஆனால் அந்த ஆர்வம் மட்டும் இருக்கு அதாவது அறிவுபூர்வமா எது உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு தெரியாது உங்க கவலை என்ன சார் அறிவு பிரேம் நீங்க பேசுறது கேக்கல நம்மளுக்கு பேசுங்க பேசுங்க சரியா கேக்கல உங்களுடைய கவலை அல்லது நோக்கம் என்ன கவலைகள் வந்து இப்போ வந்து நோக்கம் வந்து நல்லபடியா ஃப்ரீயா இருக்கணும் மெட்டீரியல் லெவல்ல ஃபேமிலி லெவல்ல எல்லாமே நல்லா நினைக்கிறதாங்க சரி அப்ப நீங்க மெடிக்கல் ரெப்பா வர்க் பண்றீங்க டாக்டர்ஸ் போய் பார்க்கணும் உங்க தொழில் உங்களுக்கு தெரியும் இப்ப இதுல அறிவை என்னால சரியா பயன்படுத்த முடியல பாஸ்ட் என்ன கஷ்டப்படுத்துது அப்படின்னு எதை சொல்றீங்க நினைக்கிறேன் என்ன செஞ்சா நீங்க ஃபைனான்சியலா இன்னும் நல்லா ஸ்டேபிளா இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணுது எனக்கு வந்து இல்ல மேடம் உங்க ஆடியோ சரியா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என் லைஃப்ல அனுபவம் நிறைய இருக்கு ஆனா நான் புத்திசாலித்தனமா எதையும் டீல் பண்ணல அதனால நஷ்டம் ஆயிடுச்சு பண நஷ்டமும் ஆயிடுச்சு கால நஷ்டமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க முடியாது
ஐடியா நார்மலா எப்போ மூல நம்ம வர்க் நம்மள ஃபேமிலி எல்லாம் பண்ணனும். அது ஒரு ஆக்டிவ் இன்கம் நினைக்கிறேன். நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பளம் கொடுக்கறாங்க. ஆமா. ஆமாங்க. அப்போ இன்கம் இன்னும் பெருக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த தாட் இருக்குங்க மேடம். பட் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வந்து இருக்கிற வேலைகளை சரியா பண்ணணும் அப்படிங்கறதா மேடம் இருக்கு. இல்ல, அறிவு அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க, அந்த அறிவை என்னால சரியா பயன்படுத்த முடியலன்னு சொன்னீங்க. பாஸ்ட் அனுபவங்களை நினைச்சு கவலைப்படுறேன்ற மாதிரியும் ஒரு லீடு கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? கண்டிப்பா மேடம், கரெக்ட் மேடம். குறுகிய காலத்துல நீங்க ஒரு நோக்கம், ஒரு கோல் செட்டிங்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் கோல் பிளானிங்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம் வந்து இப்ப பண்ற மெடிக்கல் ரெப் ஜாப்ல இருந்து வருது. பாசிவ் இன்கமா வேற என்ன செய்ய முடியும்னு பாருங்க. ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கோங்க. நீங்க மெடிக்கல் இந்த ஃபார்மா சம்பந்தப்பட்டு இருக்கீங்க, கூடவே உங்க சேலத்துல உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது அக்குபஞ்சர் அது நிறைய விஷயங்கள் அங்க கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? எதையாவது கலைகளை எக்ஸ்ட்ராவா கத்துக்கோங்க. அதன் மூலமா நீங்க ஒரு இன்கம் வருமானம் வந்து உங்களுக்கு ஈட்ட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்க தொழில இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஃபார்மசி எப்படி வைக்க முடியும், உங்க தொழில நீங்க இன்னும் எப்படி விருத்தி பண்ணிக்க முடியும்னு பாருங்க. இதுதான் நீங்க அறிவுபூர்வமா உங்களை வந்து மேம்படுத்திக்கிற வாய்ப்பு. சரிங்க மேடம், சரிங்க மேடம். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு மெடிக்கல் ரெப் இன்னும் பெஸ்டா எப்படி அடுத்த லெவலுக்கு போறது, ஒரு மேனேஜரா ஆகணும், ஜோனல் மேனேஜரா ஆவாங்க, அப்ப அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல எழுதுங்க சார். ஓகே மேடம். உங்க கோல் என்னன்னு எழுதுங்க. இன்கம் ஜாஸ்தி பண்ணணும். நிகழ்ந்த கடந்த காலத்துல நீங்க இழந்த பொருளோ அல்லது டைமோ திருப்பி நமக்கு கிடைக்காது, ஆனா அனுபவமா அது மாத்திருக்க முடியுது நமக்கு. அப்போ அறிவுபூர்வமா ப்ரெசன்ட்ல நான் எப்படி ஒரு விஷயத்த அணுகணும்னு பாருங்க. ஃபியூச்சர்ல ஒரு பிளான் வைங்க ஷார்ட் டேர்மா. சரிங்க மேடம். நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களோட மெடிக்கல் ஃபார்மா ஃபீல்ட் இல்லாம வேற ஃபீல்ட்? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்ப ஃபார்மா ஃபீல்ட்ல இல்லைனாலும் வேற ஃபீல்ட்ல போனா நம்மளால மீண்டும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குங்க மேடம். இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷம் இல்ல நமக்கு, அதாவது ஒர்க் தான் பண்ண தெரியுது அப்படின்னு. இதுல வந்து ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கு மேடம். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் வந்து நான் வந்து சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய ஒர்க் அதான் மெடிக்கல் ஃபீல்டு, அதை மளிகை கடையிலேருந்து அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணியிருக்கேங்க. அதனால் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது தான் அதிகமான ஒரு ஈடுபாடு. அந்த மாதிரி தான் மேடம் என்னோட இயல்பே அப்படி தான் மேடம் இருக்குது. அதுதான் மேடம் எனக்கு நடந்துட்டுருக்கு. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி ஒரு பிளானிங் போட்டு கொடுத்தா பொருள் ரீதியாக வசதிகளை பார்க்க முடியும், ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்னு இருக்கு, ஒரு சார்ட் போட முடியும் உங்க வாழ்க்கைக்கு உங்க அனுபவத்தை வச்சு. நீங்க ஏன் எங்க பின் வாங்குறீங்க, எங்க தயங்குறீங்க, எங்க உங்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இங்க பொது வெளியில உங்களால சொல்ல முடியல, யோசிக்கிறீங்க, சரிங்களா? பிரேம், பிரேம் மேடமோட நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணவுன்னா சொல்லுங்க. பண்ணிக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் சார். ஹலோ சார், நோட் பண்ணிட்டேன் சார். நானு ஓவர் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. ஓகே ஓகே, சோ உங்களை மீட் பண்றேன். விஷ் ஃபார் பெட்டர் சக்சஸ். மீட் பண்ணிட்டேன் உங்களை. டைம் 8:00 ஆயிடுச்சு. எஸ் ஹ் வில் க்ளோஸ் திஸ் அப் ஆர் வில் வெயிட் ஃபார் ஒன் क्वेश्चन? பீப்பிள் ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் எனி क्वेश्चन, வில் க்ளோஸ் திஸ் செஷன். க்ளோஸ் இட். யாராவது கேள்விகள் இருந்தா இமீடியட்டா ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. சரி, இல்ல. ஓகே, அனைவரின் சார்பாக
மேடம் பிரபா முரளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. முடிஞ்ச பிறகு ஒருத்தர் கையை தூக்கி இருக்காரு. ஓகே லெட் மீ ஆஸ்க் சார். ஓகே ஓகே அன்மியூட். கோபால் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், சீக்கிரம் பிடிங்க. நன்றி தெரிவிச்சாச்சு ஏற்கனவே. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கங்க. சொல்லுங்க சார். மேடம் இப்போ எனக்கு வந்து கேள்வி வந்து அம்மாவை பத்தினது. அவங்க வந்து ரொம்ப ஞாபக மறதியா இருக்குங்க மேடம் உங்களுக்கு. என்ன வயசு அவங்க? 70 வயசுக்கு மேல ஆச்சுங்க. தேதி கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு நம்ம கிட்டே இன்னைக்கு என்ன தேதி கேட்பாங்க, 5 நிமிஷத்துல மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சமையல் ரூம்ல நிறைய வந்து அவங்க அறியாம அப்படியே ஒன்றும் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டே நான் சாப்பிடல அப்படிங்குவாங்க. மாத்திரை எடுத்துக்கிட்டே நான் மாத்திரை எடுக்கல, 2 ஆர்டர் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கலாம், மாத்திரை எல்லாம் ஒழிச்சு வச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஆனா அவங்க ஆக்டிவா இருக்காங்க, எல்லா வேலையும் செய்யறது, காலையில முதலாள எந்திக்கிறது எல்லாம் அவங்க வேலையை பர்ஃபெக்டா செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச என்ன பங்களிப்பு இருக்கோ அதை செய்வாங்க. அவங்க துணி அவங்களே துவைச்சுக்குவாங்க. பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னா எங்களுக்கு பரிமாறுவாங்க. நிறைய வந்து சொந்த பந்தங்கள் நிறைய பேர்த்த மறந்துட்டாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எப்படி நம்ம எப்படி அவங்கள வந்து இது பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா சில நேரம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, கேள்வி கேட்டு கேட்டு வீட்டுல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம கொஞ்சம் ஐயாவோட புரிதல் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கிட்ட பாத்து பழகிக்கிறோம். இல்ல இத மருத்துவ ரீதியா அணுகிறது பெட்டர் சார். ஒரு ஏஜுக்கு பிறகு இந்த மருதி நோய் நிறைய பேருக்கு வரும். பிரெயின் வந்து 65 வயசுக்கு மேல டீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றோம், எல்லாருக்கும் இது நிகழும். இத வந்து கொஞ்சம் சைக்கியாட்ரிஸ்ட் அணுகுனீங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க. அந்த ஸ்லோயிங் ஆஃப் ஸ்லோ ஏஜிங் ஆஃப் பிரெயினை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். ஆனா அலோபதியை விடவும் ஒரு நல்ல ஹோமியோபத்த அணுகுங்க. அவங்க வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வான விஷயங்களை சொல்ல வாய்ப்பிருக்கு. ஆனா இதை நீங்க மருத்துவ ரீதியா தான் அணுகணும். சரி, ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனேன். அவர் வந்து எங்க ஃபேமிலில எல்லாம் ஹோமியோபதி தான் பாத்துட்டு இருக்கோம். அவர் 1 ஹவர் அம்மாட்ட பேசணும்னாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினாரு. சில தகவல் எனக்கு அம்மாட்ட வந்து சரியா வரலைங்க, நான் எப்படி மருந்து தரதுன்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணிட்டாரு. நீ வேற ஏதாவது ஹோமியோபதி தான் பாக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நல்ல தகவலுங்க, ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி கோபால். நன்றி நன்றி. இத்துடன் க்ளோஸ் பண்ணிக்குவோம். அனைவரின் சார்பாக பிரபா முரளி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. So with this stop recording.